ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எஸ்வி குசைன். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரையை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அரைக்கீரையில் வந்து நம்மளுக்கு நிறைய சத்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப நாளாக வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னும் போது, நம்ம கீரை சாப்பிட்டோம்னா அந்த கான்ஸ்டிபேஷன் வந்து க்யூர் ஆகும். அதே மாதிரி கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் வந்து தீரும். அண்ட் நர்வ் சிஸ்டம் எல்லாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா, நம்மளுடைய நரம்பு தளர்ச்சியெல்லாம் இந்த அரைக்கீரை வந்து சரி பண்ணுற அளவுக்கு இதில் சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் கீரை எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை மசியல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து மூணு வெங்காயம் அண்ட் பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு எட்டு அண்ட் ஒரு துண்டு புளி. பூண்டும் வெங்காயமும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையுமே அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து அரைக்கீரையை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் கட் பண்ணணுலாம் அவசியம் இல்லை, அப்படியே கிள்ளி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மசிக்க தான் போகிறோம் அதனால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் கூட நிறைய யூஸ் பண்ணுன்றதெல்லாம் இல்லை, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். ஸோ ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே எண்ணெய்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடணும். ஸோ ரொம்பவே குயிக்காக, ஈஸியாக அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. ஸோ எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வச்சுருக்க கீரையுமே இதில் சேர்த்துடலாம். ஸோ கீரையுமே சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த கீரைக்கு என்ன உப்பு தேவையோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்கும் போது எந்த அளவுக்கு கீரை இருக்குது, பட் அது வெந்த பிறகு பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்து குறைஞ்சி போயிடும்னுட்டு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ கிரேவி உங்களுக்கு எப்படி தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கொஞ்சம் வச்சுக்கலாம், பட் இந்த கிரேவிக்கு திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் வெந்துருச்சு. ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா வத்தி வர அளவுக்கு வெந்தால் போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கிரேவி வேணும்னா தண்ணி கொஞ்சம் இருக்கும் போதே ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லா திக்கான கிரேவியாக தான் செய்ய போகிறேன். ஸோ இது நல்லா இப்போ ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ கீரை இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோன்னு இருக்குது. நான் ஒரு கட்டு கீரை யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நம்மளுக்கு கிடைக்கும் போது கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஸோ நல்லா மசித்து விட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும், அது வரைக்கும் நான் முடிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு. நம்ம அங்கே இருக்க காய்கறிகளெல்லாம் மசித்தோன்னா மசியணும், அந்தளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ பாருங்கள் நான் ஒரு பூண்டை சும்மா நசுக்கி பார்க்குறேன், வெந்துருச்சான்னு. அவ்வளோதான், சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணி இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். உங்கள்கிட்ட கல்ச்சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு வந்து கடைஞ்சிக்கலாம், பட் அது என்கிட்ட இல்லை அப்படின்றதால மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் வச்சு சும்மா ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். இதோ இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும், ரொம்ப சட்னி மாதிரிலாம் அரைக்கணும் இல்லை. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபைனலி தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் அண்ட் ஒரு 3-4 காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. ஸோ அவ்வளவுதான், போட்டு தாளிச்சுட்டு நம்ம இந்த கீரையை அதில் கொட்டிட வேண்டியது தான். நெக்ஸ்ட் அந்த ஜாரில் கொஞ்சம் கீரை ஓட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதை தண்ணி ஊற்றி அலசி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுடைய கீரை மசியல் வந்து ரெடி. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அண்ட் குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய், டேக் கேர், டாடா, பாய் பாய்.